ஈவன் டாப் பேஜ் பிட்டிங்கை விட அதிகமாக பிட் பண்ணாலும் என்னோட ஆட் டாப்பில் அப்பியர் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ரீசன் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே பிஸ்னஸ் இல்லைனா ஒரே ப்ராடக்ட்டை மல்டிபிள் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ ஆன்லைன் எஸ்வோ கோர்ஸ் அப்படின்னு தேடி இருக்கேன் ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகிற நாலு ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸோடு அஞ்சாவில் இருந்து தான் ஆர்கானிக் ரிசல்ட்டே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே அப்பியர் ஆகிற நாலு அட்வடைஸருமே மேக்ஸிமைஸ் பிட் ஸ்ட்ராட்டஜியோ இல்லைனா டாப் பேஜ் பிட் பண்ணிருந்தாலும் யாராச்சும் ஒருத்தருக்கு மட்டும்தான் கூகுள் ஆட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை கொடுப்பாங்க டாப் பிட் பண்ணதுனால மட்டுமே இந்த மாட்டாங்க இதில் நாலு விஷயத்தை கூகுள் ஆட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது பிட் அமௌண்ட் ஆட் ரெலவென்சி அப்புறம் ஆட் குவாலிட்டி அப்புறம் லேண்டிங் பேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உங்க கூட ஆட் ரன் பண்ற மற்ற காம்படிட்டரோட கம்பேர் பண்ணி தான் இந்த பொசிஷனை டிசைட் பண்ணுவாங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பிட் ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் இதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க அப்போ உங்களுக்கு இதெல்லாமே க்ளியராக புரியும் ஸோ லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸர் உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன கீவேர்டை தேடி உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய லேண்டிங் பேஜில் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த யூசர் உங்களுடைய வெபேஜஸ்லேயே ஸ்டே பண்ணுவாங்க இல்லைனா உடனே வெளியே வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி யூசர் உடனே வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதா கூகுள் ஆட்ஸ் டிசைட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுடைய ஆட் பொசிஷனை உங்களுடைய காம்புடேட்டருக்கு கொடுத்துருவாங்க சரி வாங்க இப்போ இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம் ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி ஸ்கோர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் தான் உங்களுடைய ஆட் எவ்வளோ யூசரோட சர்ச் குறிக்கு ரெலவெண்ட்டா இருக்கு அப்படின்றத கூகுள் ஆட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க ஒன் எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரோ ரேட் அதாவது சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க எழுதுற ஆட் காப்பி யூசரோட சர்ச் குறிக்கு எவ்வளவு ரெலவென்ட்டா இருக்கு எவ்வளோ ஹை கேச்சா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கான கிளிக்ஸ் கிடைக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கற இமேஜில் எஸ்இஓ ரிலேட்டடாக நாலு ஆட் வந்து அப்பேர் ஆகுது ஸோ இதில் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஏன் அப்படின்னா இங்கே தான் அவங்க சைட்லிங் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி ஆடை மோர் ரிலவெண்ட்டாக காட்டுறாங்க ஸோ இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இதுக்கான கிளிக் த்ரோ ரேட் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் அடுத்து ஆட் ரெலவென்ட்ஸ் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி யூசரோட சர்ச் கோரி ப்ளஸ் உங்களுடைய ஆட் காப்பி இது ரெண்டுமே க்ளோஸாக மேட்ச் ஆகிருக்கணும் அடுத்து லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் ஆன்லைன் எஸ்இஓ கோர்ஸ் அப்படின்னு தேடுறாங்க இப்போ ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்கு வராங்க ஸோ வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் எசிவ கோர்ஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்னோட வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு எப்படி அவங்க என்ரோல் ஆகலாம் அப்புறம் எப்படி அவங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ நீங்கள் பேஜாக கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும் ரொம்ப நேரம் அந்த பேஜில் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க ஸோ இங்க நீங்க மெயினா தெரிஞ்சிக்க வேண்டியது ஹையஸ்ட் பிட் பண்றதுனால மட்டும் உங்களுடைய ஆட் டாப்ல அப்பேர் ஆகாது சம் கேசஸ்ல கூகுள் ஆட்ஸ் உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட் எவ்வளவு பழசு அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரீசெண்டா ஒரு பிசினஸ் லான்ச் பண்ணி அதுக்காக ஒரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அப்ப கம்ப்ளீட்டாவே நீங்க கூகுள் ஆட்ஸ்க்கு நியூ கமரா இருப்பீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்கள தான் கூகுள் ஆட்ஸ் டாப்ல காட்டுவாங்க ஈவன் நீங்க ஹையஸ்ட் பிட் பண்ணாலும் அவங்கள பீட் பண்ணவே முடியாது ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க ரன் பண்ணும்போது இந்த நாலு பாயிண்ட கன்சிடர் பண்ணி ரன் பண்ணுங்க ஸோ ஒரு நியூ பிஸ்னஸ் இனிஷியலாக நீங்க ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா அப்போ டாப் பொசிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓவர பீரியட்ல கிராஜுவலாக உங்களுடைய ஆட் பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் ஸோ இப்போ உங்களுக்கு கூகுள் ஆட்ஸோட ஆட் ரேங்கிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் இன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் குட் டே